Hello friends, நான் இன்னைக்கு கடலை மாவுல ஒரு கட்லெட் செஞ்சு காட்ட போறேன். ஸ்டார்ட் பண்ண போறேன். வாணலியில கொஞ்சம் எண்ணெய் ஊடுங்க. எண்ணெய் ஊத்தி கடுகு எண்ணெய் சூடான உடனே கடுகு ஜீரகம் போட்டு நல்லா இது கிண்ண உடனே ஒரு அரை கப் தண்ணி ஊற்றுங்க. தண்ணி ஊற்றின பிறகு இந்த மாவு எடுத்து வச்சுருக்கேன், அதை கொதித்து வச்சுருக்கேன். தட்டி விடலாம். இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக கிண்டுங்க. கேஸ் ஸ்டீமில் போட்டுக்கிட்டு கை விடாமல் கட்டி விடலாம் கிண்டுங்க. அதுக்கு தேவையான உப்பு போடுங்க. கொஞ்சம் வறுச்சுட்டிக்கு மஞ்சள் தூள் போடுங்க. கொஞ்சம் வத்தல் தூள். கைவிடாமல் நல்லா கிண்டுங்க. கிண்டும்போது அந்த பாருங்கள், அங்கே இங்கேருந்து பபிள்ஸ் வந்துட்டுருக்குல்ல, அந்த பபிள்ஸ் வந்து எல்லா இடத்துல வர வர கிண்டுங்க. கிண்டு ஒரு அஞ்சாறு நிமிஷம் நல்லா கைவிடாமல் கிண்டினால் இந்த ஒரு பக்குவத்துக்கு வந்திருக்கு பாருங்கள். அங்கேருந்து அங்கேயும் கொஞ்சம் நல்லா பபிள்ஸ் வந்து வந்து அழகாக அழகாக சுருண்டிட்டுருக்குது பாருங்கள். இப்போ நல்லா அழகாக வந்துட்டு ஒன்றுமே அங்கேயும் ஒட்டாமல் எடுக்காம் அடுப்பை எடுத்து நான் இந்த அடுத்த பவுலில் ட்ரான்ஸ்பரண்ட் பண்ணிடுறேன். கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டேன். இந்த பவுலில் ட்ரான்ஸ்பர் பண்ணிடுறேன். பண்ணிவிட்டு நல்லா ஒரு கிண்டி கிண்டிக்கிட்டு அதில் உள்ளி உள்ளி எடுத்து வச்சுருக்கேன், அது போடுறேன். கொஞ்சோண்டு கேரட்டும் பீன்ஸ் போடுறேன். கொஞ்சம் மல்லிக்கீரை போட்டு நல்லா ஒரு கிண்டி கிண்டிட்டு ஒரு உருளைக்கிழங்கு மசிச்சு வச்சுருக்கேன். நல்ல பெரிய உருளைக்கிழங்கில் அந்த உருளைக்கிழங்கு அதில் சேர்க்குறேன். அதில் நல்லா சேர்த்து ஒரு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டு கொஞ்சம் ஒரு பத்து நிமிஷம் ஆற விடணும். ப்ளேட்டில் கொஞ்சம் எண்ணெய் தடவி ஒரு சின்ன ப்ளேட் எடுத்துக்கிடுங்க. அதில் நல்லா எண்ணெய் தடவிட்டு நீங்கள் எதோ பேஸ்ட் இந்த செய்து வச்சுருக்கீங்களா அதை அப்படியே எடுத்து இதில் இது ஒரு பத்து நிமிஷம் நல்லா ஃப்ரீசரில் வச்சுக்கிட்டு அடுத்த ப்ராசஸ்க்கு வரலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பத்து நிமிஷம் உள்ளே வச்சுருந்தது எடுத்து வச்சு இப்போ கட் பண்ணிவிட்டு எப்படி கட்லெட் போடணும் காமிச்சு தரேன். இது வந்து ஃப்ரை பண்ணணும் அவ்வளோதான். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஃப்ரை பண்ண போகிறேன். ஆயில் லைட்டாக ஆயில் ஊற்றி விடுங்க தவால. ஆயில் ஊற்றிட்டு ஓவர் பீஸாக எடுத்துட்டு ஆயில் ஃப்ரை நல்லா ஒரு பக்கத்தில் ப்ரௌன் ஆகிட்டு அந்த நெக்ஸ்ட் பக்கத்தில் பெருக்கி போடணும். வெண்டாயம் நட்டு நல்லா பெருக்கி போட்டுட்டு நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு எடுத்து வைக்கிறேன்.
குட்டீஸ்க்கு வேண்டி நல்லா கட்லெட் ரெடியாக இருக்குது. இது நீங்கள் குட்டீஸ்க்கெலாம் செய்து கொடுங்க, நல்ல ஹெல்த்துக்கு நல்லது இது. தேங்க்யூ.